சலாம், நமஸ்தே, நமஸ்கார், சச் ஸ்ரீ அகால். சச் ஸ்ரீ அகால்னா சிக் பாய், சீக்கியர்கள் சொல்லுவது. சொல்லுங்க ஐயா. துரைமுருகன் அழுகிறார்களா? பெரியவர் அவரெல்லாம் அழக்கூடாது. அவர் சிரிக்க வைப்பதற்காக பிறந்தவர். சட்டசபையிலே எல்லாரையும் சிரிக்க வைப்பார். பெரியவர் அழுக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்கே அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலெல்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க இல்லையா, அதனால் அவருக்கு தன்னோட மகனையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களோன்னு பயந்துருக்கார் போல். அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது இன்றைக்கி ஒரு குரங்கு கையில் கிடச்ச பூமாலையாக சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது எல்லோரும் ஏற்புடைய கருத்து தான். இது இப்போ வந்து ஒரு பிரதமர் வந்து இடுப்புக்கு கீழே குனிஞ்சு கீழே குனிஞ்சு இங்கே கும்பிட்டு போகிறாருனாவே அவர் அங்கெல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு தெரியுது. ஒரு பிரதமருங்கிறவர், இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் பிரதமர், அவருக்குன்னு இருக்கிற ஒரு கெத்தில் இருக்கணும். ஆனால் அவர் 1000 போலீஸ்கள், 1000 இராணுவப்படை, இராணுவ ஹெலிகாப்டரில் தான் இங்கே வந்து இறங்குறார். 1975 அதே இராணுவ ஹெலிகாப்டரில் இந்திரா காந்தி வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது உண்மையான ஜனநாயகமாக இருந்துச்சு. இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கி உள்ளே போடணும். பள்ளி குழந்தைகளெல்லாம் வந்து பேரட் எடுக்க வச்சு ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஒரு பெரிய பிரதமர், 10 ஆண்டுட்டுருக்கிறவர், இங்கே நடக்கிற ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரோட் ஷோ பண்ணுறாருன்னா அதுக்கான அவசியம் என்ன? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இது தேர்தலுங்கிற பேரில் ஒரு அவரே சொல்லியிருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய தேர்தல் திருவிழா. அந்த திருவிழாவில் அவர் தான் பஃபூன், அவர் தான் காமெடியன், அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன், அவர் தான் சிங்கத்து தலையில் வாயை கொடுக்குறவர், அவர் தான் குதிரை ஓட்டுறவர், அவர் தான் அங்கே வந்து அந்தரத்தில் பல்ட்டி அடிப்பாங்களே கோவணம் கட்டிக்கிட்டு, இந்த பார்லேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே. ஏண்டா குத்தி வச்சுட்டார், 400 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ட்டார். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதாவது தேர்தல் நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபாலோஅப் பண்ணோம் இல்லையா, இந்த அப்போ பிச்சை போடுற மாதிரி அங்கங்கே நீங்களும் என்ன ஜெயிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக கொஞ்சம் இடம் வாங்குச்சு, நான் இங்கே ஜெயிக்கிறேன், இந்த மாதிரி என்ன இங்கே பார், அவங்களும் என்ன தில்லுமுள்ளு பண்ண வந்தாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இது ஒரு நாடக தேர்தல் தான். அமைச்சர் வந்து அதாவது அதுதான் மிகப்பெரிய கொடூரம் தான் இது. இவர் வந்து இத்தனைக்கு அயோத்தி கோயில்கள்லாம் அவர் போனார். அவர் அனுமான் சாலிசா அதெல்லாம் பயங்கரமான இந்து பக்தர் அவர். இப்போது சிஐஏ போராட்டத்தப்போ மிகப்பெரிய ஒரு அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மை காயறதுக்கு முன்னாடி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ணி செதைச்சாங்க. அது இன்னும் ஆறல. அந்த தேர்தல் மை காயறதுக்கு முன்னாடி இதே பிஜேபி கவர்மெண்ட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுச்சு. அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலால் ஒன்றும் பண்ண முடியல. 2 ஸ்டேட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறவர். இருந்தாலும் எங்கே பஞ்சாபையும் சேர்த்து ஆள்றார். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விளக்கு மாற பிடிச்சிக்கிட்டு, அதுதான் அவர் சின்னம். டெல்லியை ஆண்டுக்கிட்டு இருக்கார். டெல்லியை ஆண்டுகிட்டு இருக்க ஒரு சிஎம் இந்த அளவு திருட மாறி கொண்டே பிடிச்சி தள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா இது அராஜகத்தின் உச்சக்கட்டம். புரியுதுங்களா? அவர் வந்து அங்கே ஏழைகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக தர்றார். அரவிந்த் கெஜ்ரிவால் மின்சாரம் இலவசம், கல்வி இலவசம், முழுக்க முழுக்க உயர்தர கல்வி, தண்ணி இலவசம், அப்புறம் இந்த விவசாயிகளுக்கான அந்த கரண்ட் இலவசம், படிப்பு இலவசம், மருத்துவம் முழுக்க இலவசம். இவ்வளவு பஞ்சாப்லேயும் நிறைவேற்றுறாரு, அங்கேயும் நிறைவேற்றுறாரு. இந்த கபோதி பயில்கள் இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஏமாத்து வேலை, இது அராஜகம், அது கண்டிக்கப்பட வேண்டியது. மன்னிக்கவும், கேப்டனோட தேமுதிக போயிடுச்சு, அதை பற்றி பேச வேணாம். மாதமா 30,000 கொடுப்பதற்கு நான் வேண்டுகிறேன், கொடுக்கட்டும், நல்லது தான். அதே மாதிரி
ஸ்டாலின் அவர்களும் 500 ரூபாய்க்கு ஆக்குறேன், ஏதோ கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் 50 ரூபா 60 ரூபா அட முதல்ல ஆக்கேன், முதல்ல ஆக்கி இந்த டேக்ஸ் தூக்கு 28 ரூபா குறையும்ல, அதெல்லாம் ஆக்கிட்டே கேளேன், அதெல்லாம் அடுத்த முறை வந்து ஆக்குறது. ஏற்கனவே 38 பேர் ஸ்டாலின் ஐயா எம்பி தானே இருக்காங்க, 38 பேர் வச்சு என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணலன்னா நான் இங்கே தனியாக நிற்கிறேன். இப்போ முடிஞ்ச உடனே அவங்க கண்டிப்பாக என் மேலே வழக்கு போடுவாங்க. இவர் தேர்தல் விதிமுறை மீறி பேட்டி கொடுத்தாருன்னு மனு எப்போ தாக்கல் பண்ணிட்டேனோ அதுக்கப்புறம் நான் தொழுகை வந்து வர வேண்டிய சூழ்நிலை, தொழுகை வந்து தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுகிறேன். அவரை விட பெரிய நடிகர் யாரும் இல்லையா? அவர் தான் எனக்கு குரு, அவர் தான் விஸ்வகுரு, பரமகுரு, நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர். நான் அதிமுகவில் இருக்கையில் பக்கத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம், நல்ல மனுஷன். அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 11 மணி நேரம் இப்படியே நிற்பார், அசையாது, சோறு தண்ணி காக்காமல் நிற்பார். அப்படி ஒரு பக்தன். அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே, நம்ம தர்மாக்கோள் விஞ்ஞானி தானே, நடிகர் அரசியலுக்கு அதிகமாக வந்தாங்களா? அவர் ஒரு உரலும் இடிக்க வேணாம். விஜய் இழுக்காமல் நீ இழுக்க மாட்டியா? இல்லை விஜய் இழுப்பேன், அப்புறம் திரிசா இழுப்பேன், நான் ஏதாவது சொல்லுவேன். ஏப்பா இப்படி வம்பு பண்ணுறேன், ஏப்பா வம்பு பண்ணுறேன். இந்த விஜய் இழுக்காமல் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அந்த தம்பி எங்கூட தான் முதல் படம் நடித்தது, 11-12 படம் நடிச்சிருக்கேன். இப்போ லியோலையும் அந்த பாட்டு தான் என் பசங்க போட்டிருக்காங்க, நாளை இப்போ விளம்பரம் வரும். நான் ரெடி தான் வரவா, எம்பியா வேலூருக்கு வரவா அப்படின்னு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. நீ வேற கெடுத்து விட்றாதப்பா போப்பா. விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சரியா? அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார், உங்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த முறையில் உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார். ஏப்பா 2 முறையா 3 முறை முதல்வராக இருந்தவர் இல்லையா ஓபிஎஸ், அதுதான் ஐயா. அதாவது அனானப்பட்ட ஓபிஎஸ், ஓபிஎஸ் அவர்களே சுயேட்சையாக தனியே சின்னத்தில் நிற்கல, இந்த மன்சூர் அலிக்கெல்லாம் நிற்கக்கூடாதாப்பா. ஏப்பா எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கப்பா, எத்தனையோ பேருக்கு போட்டு பார்த்துட்டீங்க, சரியா? அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் நிற்கிறேன், நித்து நிற்கிறார் அண்ணன், நான் தனியாகலாம் நிற்கலப்பா. நான் 10 லட்சம் பேரோடு நிற்கிறேன், 6 லட்சம் ஓட்டாவது வாங்கி ஆகணும், வாங்குவேன். இது சவாலாக நினச்சிக்கிட்டு நான் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன விட்டு போச்சு, வேகாத வயலில் ஏதோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் நன்றி, நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.